நான் உங்கள் நரேஷ் சுப்பிரமணி, ஊத்துக்கோட்டையிலிருந்து. இன்று நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம், கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வியாதியிலிருந்து மக்கள் பட முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்காங்க, நிறைய சொந்தங்களை இழந்திருக்காங்க. அதை விட வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான நிதி நெருக்கடி, தொழில் நெருக்கடி, அப்புறம் வந்து வேலையில்லா திண்டாட்டம், இது வந்து உருவாகியிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இப்போது பல தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வெற்றி பெறுவோம், ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரெடியாகும் நேரத்தில் மிகப்பெரிய இடி அவங்க தலையில் போட்ட மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? மின்சார கட்டணம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் 4000, அதுக்கு பக்கத்து வீட்டில் 1500, அதுக்கு பக்கத்தில் ஒரு 3000, 2500 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறப்ப தான் தெரியும், நம்ம வீட்டில் ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம வீட்லேயும் 2500, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தோராயமாக 480-500 அந்த ஆவரேஜாக அந்த பில்லு கட்டுற சராசரியாக கட்டிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது 2500 இல்லை ஒரு 3000 ஆவரேஜ் வருது. ஒரு ஃப்ரீ 100 யூனிட்டுக்கு போனால் ஃப்ரீ. அவங்க கட்டினவங்களுக்குலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு 250 இல்லை 500 அப்படின்னு வந்திருக்கு. சில பேருக்கெலாம் 10,000-12,000 அப்படிலாம் வந்திருக்கு. ஒரு வகையில் பார்த்தோம்னாக்க, இந்த கொரோனா மார்ச் மாதம், அதாவது 3வது மாதம் ஆரம்பிச்சுது, நம்ம ஊரடங்கு அறிவித்தாங்க நம்ம இந்தியாவில். அப்படி இருக்கிறப்போ ஊரடங்கு அறிவிச்சதுக்கு அப்புறமா வெயில் காலம் வேறு அதிகமாச்சு, மக்கள் கரண்ட்டு தேவைப்பாடு வீட்லேயே வேறு இருக்காங்க, கரண்ட்டோட பயன்பாடு அதிகமாச்சு, அவங்க கரண்ட்டை பயன்படுத்துகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது 3வது மாதம் வந்து அவங்க 100 பயன்படுத்திருக்கலாம் இல்லை 200 பயன்படுத்திருக்கலாம். அப்போ 4வது மாதம் என்ன இருக்கும், அந்த 200 கூட கண்டிப்பாக அதிகமாகிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இதே மாதிரி போன வருடமும் ஒரு ஆவரேஜ் சராசரியாக இதே மாதிரி 3வது மாதத்துக்கு அப்புறம் 5-7வது மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வேணால் சில பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அப்படி பார்த்தா கூட ஒரு 400-800 கட்டினவங்களுக்கு 3000-4000ன்றது எங்கேயோ இருக்குது. 400 கட்டினவருக்கு ஒரு 1200 அப்படின்னு இருந்தால் கூட சரி பரவாயில்ல, 400னா 2 மடங்குனா கூட 400-800, 800-400 சேர்த்தா 3 மடங்கு காசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க இப்போ கேட்டிருக்கக்கூடிய காசு மக்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்போது அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்கா, இதில் மக்கள் வந்து தப்பு பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அரசாங்கம் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா? மக்கள் தப்பு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அரசாங்கத்தை மேலே படி போடுறேன், அதுவும் கிடையாது. என்னென்னா, மக்கள் அவங்க வீட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மின் அளவீடு சரி, அந்த மின் அளவீட்டை தான் அரசாங்கம் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க அட்டைகளில். அப்படி இருக்கிறப்போ எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது நம்மளுடைய இந்த காசு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அரசாங்கம் இந்த கொரோனா டைமில் வீடு வீடாக போயிட்டு அரசு ஊழியர்கள், அதாவது மின்சாரத்தை கணக்கிடக்கூடிய அரசு ஊழியர்கள் வீடு வீடாக போயிட்டு ரீடிங் எடுக்க முடியாது, அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ரிலீஸ் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொரோனா டைமில் 3வது மாதம் எவ்வளவு நம்ம சில ஏரியாவில் 3வது மாதம் எவ்வளவு கட்டியிருக்குமோ அதே பணத்தையே இந்த கொரோனா முடிகிற வரையும் போய் கணக்கீடு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டையும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய அந்த இதில் முறையில் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை தோராயமாக நான் ஒரு 300 கட்டியிருக்கேன் அப்படின்னா 3வது மாதம், 5வது மாதத்தில் எவ்வளோ கேட்பாங்க, 300. ஆனால் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த 3வது மாதத்தில் ஒரு அளவீடு இருக்கும், அந்த அளவீட்டில் ஒரு 200 யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னா அதே 200 யூனிட்டு போட்டு இந்த தொகை வாங்கலை, தொகை அதே வாங்கியிருக்காங்க, யூனிட் இப்போ வாங்க வேணாம், சராசரியாக போடலாம். சராசரினா எத்தனை மாதங்கள் நம்ம
கொரோனாவில் நம்ம ரீடிங் எடுக்காமல் இருக்குமோ அத்தனை மாதத்துக்கும் அத்தனை முறைக்கும் சேர்த்து ஈக்குவலாக பிரித்து அமௌண்ட் போடணும். அப்படி போட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு மக்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது. இதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. அப்போ குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டேன் நான், அதாவது சராசரி போட்டால் இந்த இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ யார் இங்கே சராசரி போடலை? அப்போ இங்கே யார் குற்றவாளி? மக்களாக இந்த கணக்கெடுக்க வந்து அரசு அதிகாரிகளாக இந்த அரசு அந்த கேல்குலேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா வீடியோவில் ரொம்ப லென்த் ஆகிடும் அப்படின்றதால உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். சரி, அப்போது 3வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரை இருக்கக்கூடிய ரீடிங் எடுத்து அளவீடு எடுத்து 3 முறை ஆகுது இல்லைங்களா, 5, 7, 9 மாதங்கள் இந்த மாதத்தில் 3 முறை இருக்குது. அதனால் 3 டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் 100 கழித்து அந்த எவ்வளோ கணக்கீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கீடு பண்ணி ஏற்கனவே காசு கட்டியிருக்கோம் அதை மைனஸ் பண்ணி மீதம் இருக்கக்கூடிய தொகை தான் போடுவாங்க. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு நபருடைய மின் அளவீடு உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த இடத்துல காமிப்பேன், நல்லா பார்த்துங்க. அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அரசாங்கம் சொன்ன முறைப்படி அவங்க இந்த போன இதுவும் முறைப்படி காசு வாங்கியிருக்காங்க, ஆனால் ரீடிங் என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்போ ரீடிங் என்ட்ரி பண்ணதோட நோக்கம் என்ன? நான் மக்களோட வீட்டிற்கு நேரடியாக சென்று அவங்க மின் அந்த கணக்கீடு அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணியிருக்கேன். நான் வேலை செஞ்சுதான் கணக்கு அமைச்சிருக்காங்க. இவங்க வேலை செய்யலை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அலுவலகத்துலேயோ அல்லது அவங்களுடைய வீட்டிலையோ அந்த மிஷினில் போன மாதம் எவ்வளோ ரீடிங் ஓடி இருக்கோ அதே ரீடிங்கை திரும்பவும் எடுத்து அதில் போட்டிருக்காங்க. இப்போது வந்து போன மாதம் 200 யூனிட் ஓடிருக்கு, லாஸ்ட் ரீடிங் ஸ்டாப் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 350னா 200, 350 550, அடுத்த மாதம் 550, 200, 750 இப்படி அந்த 200 ஆட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இது தவறான முறை. காசு மட்டும்தான் அதை வாங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்தது அடுத்தபடியாக அந்த ரீடிங் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோ வேணால் ரீடிங் வேணால் சராசரி தான் போடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ போனது எல்லாமே வெயில் காலம், மக்களும் வீட்லேயே வேறு இருந்திருக்காங்க, அதிக பயன்பாடு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிகமான அளவில் பயன்படுத்த மொத்தமாக சேர்ந்து ஒரு பல்காக வந்து அதிகமான தொகை நம்மளுடைய மின்சார தொகை 3000-4000 வந்திருக்கா. நம்ம செய்ய வேண்டிய நமக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது. என்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆன்லைனில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கிட்டையோ இல்லை உங்களுக்கே நெட் யாருக்கா தெரியும் அப்படின்னா, கவர்மெண்ட் வெப்சைட் மின்சார வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி உங்களுடைய நம்பரை என்ட்ரி பண்ணி பாருங்கள். அதில் 5வது மாதமும் 7வது மாதமும் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு 2 மாதத்துலேயும் இருக்கணும், அதுதான் கவர்மெண்ட் ஜியோ. அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. மீண்டும் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இங்கே அரசு அதிகாரிங்க வீட்டுக்கு போயிட்டு ரீடிங் எடுக்காம ரீடிங் எடுத்தா மாதிரி தோராயமாக போன மாதம் ரீடிங் கூட ஒரு 10 யூனிட் கூட்டியோ இல்லை கழிச்சியோ போடுறாங்க, இல்லை அதே யூனிட்டை போட்டு வச்சுருக்காங்க. இதனால் வந்த பிரச்சனை தான். இப்போ நம்ம போய் அவங்கள கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ரீடிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் நம்மளுடைய மின்சார கட்டண அட்டை. அதில் வந்து ரீடிங் எவ்வளவு, எவ்வளவு காசு, எந்த டேட்டு எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த அட்டையில் அந்த 2 மாதமும் எழுதியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நெட்டில் போகிறீங்க, அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. நெட்டில் போயிட்டு உங்களுடைய மின்சார எண்ணை பயன்படுத்தி நெட்டிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட், 1 மாதம் இருந்தால் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும், ஆனால் அதுவும் அதிகம்தான். இந்த கொரோனா டைமில் நம்மளை நெருக்கடி படுத்திட்டாங்க. அரசாங்கம் உண்மையிலேயே நமக்கு எந்த ஒரு தப்புமே செய்யலை. அவங்க ஒரு மிக சரியான ஒரு அழகான ஒரு முறையை தான் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை அதில் பயன்படுத்தி அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற முறையும் சொல்லியிருக்காங்க.
அப்படி பண்ணியிருந்தா மக்களுக்கு அரசாங்கம் உண்மையாகவே ஹெல்ப் பண்ண தான் பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு அப்படி தான் ஹெல்ப் ஆகியிருக்கு. அதையும் தாண்டி அமௌண்ட் வந்ததாக உண்மையில் பயன்பாடு மிக அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அப்போது நெட்டில் அவங்க போய் இன்னொரு வாட்டி நம்ம கேட்குறோம், அவங்க கிட்ட போயிட்டு என்னென்னு கேட்குறோம், சார் இந்த மாதிரி வந்து எனக்கு 2500 வந்திருக்கு, ஆனால் நான் மாதம் 400 தான் கட்டியிருக்கேன், நீங்கள் வந்து ப்ரீவியஸும் போல அசஸ்மெண்ட்டும் போடலை, ரெண்டுமே நான் என் வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுத்த மாதிரி போட்டிருக்கேன், ஆனால் ரீடிங் எடுக்கலையே என்னுடைய காலில்னு கேட்டிங்கன்னா, சார் ஏத்தியாச்சு ஒன்றும் பண்ண முடியாது, போன மாதம் இதுன்னு சொல்லிட்டு உங்களை சமாளிக்க பார்ப்பாங்க. இது அவங்களுடைய தவறு, இது அவங்களுடைய பிழைன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே பண்ண தப்பு. அவங்க வேலை செஞ்சதை ஏன் கணக்காமிக்கணும், கொரோனா டைமில் வரல, ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட்னா போட்டிருக்கலாமே, இது அவங்களுடைய தப்பு. இதை நெட்டில் அப்லோட் பண்ணதாலையும் சர்வருக்கு மெயின் சர்வருக்கு போனதாலையும் அதை எடிட் பண்ண இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களால் முடியாது, அதிகாரிகளால் முடியாது. அப்போ இதை யாரால் முடியும், மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சு எல்லாரும் அவங்கவுங்க கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது சிஎம் செல் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணணும், வீடியோவை வைரல் ஆக்குங்க. அது மாதிரி நம்ம பண்ணாதான் அரசாங்கம் இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு இவங்க பண்ண தப்பை ரெக்கவரி பண்ண முடியும், திரும்ப எடுக்க முடியும், இவங்க பண்ண தப்பை மாற்ற முடியும். அந்த ரீடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இந்த 2 எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு மின்சார எண்ணு இருக்கும், ரீடிங்கே இருக்கக்கூடாது, ரீடிங் இருக்கக்கூடாதுன்னா என்ட்ரி பண்ண ரீடிங் இருக்கக்கூடாது, அது எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் சொல்லிவிட்டு இந்த 2 அது போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இந்த முறை கொரோனா தளர்வில் வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு ரீடிங்கோட அளவு போட்டு அரசாங்க சராசரி முறையை பயன்படுத்த சொல்லியிருக்கு. அந்த முறை இப்படி பயன்படுத்தினா எத்தனையோ பேருக்கு 1000, 2000, 3000, 4000 சொல்லிட்டு மிச்சமாகும். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க, மக்கள் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த அரசு அதிகாரிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் மீது திணிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், புரியலன்னா யார்கிட்டே காமிச்சு இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க, பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொன்னபடி உங்களுடைய மின்சார அட்டையும் கவனிங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் குற்றவாளி யார் அப்படின்னு தெரியும், நீங்கள் எல்லோரும் கேள்வி கேளுங்க, 10 சேர்ந்து ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு வெறும் வாயில் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கொடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கைப்பட எழுதி கையொப்பம் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும், முடிஞ்சால் ரசீது கேளுங்க, இந்த முறையை மாற்றத்துக்கு அழுத்தம் கொடுங்க, இதை ட்ரெண்ட் ஆக்குங்க. இதுதான் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ இது ட்ரெண்ட் ஆக்கினா மட்டும்தான் தமிழக மக்கள் இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர்ற நேரத்தில் மீண்டும் உள்ளே வச்சு அழுத்துற நிலைமைக்கு ஆளாகியிருக்காங்க இந்த மின்சார அளவீட்டு கணக்கு முறையால். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், அரசாங்கம் நமக்கு நல்லதை தான் செஞ்சுது, சராசரி முறையை தான் கொடுத்துது. இங்கே ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தாலையும் அவங்களுடைய வேலை செய்கிறன்னு கணக்காமிக்கிற முறைக்காக இருக்கலாம், இல்லை தெரியாமல் இது மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆனால் அது பண்ண தப்பு யாருன்னா அவங்க தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில கணக்கீடு காமிக்கிறேன், அந்த கணக்கீட்டில் ஒரு நபருடைய கணக்கீடு நான் போட்டிருப்பேன், அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கணக்கீடு முறையில் ரீடிங் போட்டதால் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அது வந்து ஒரு 2500 தோராயமாக 2500 சம்திங் வந்திருக்கு. ஆனால் இந்த சராசரி முறையை பயன்படுத்துனால ஒரு 1016 அவருக்கு லாபம் கிடையாது, கம்மி ஆகணும், தேவையில்லாமல் அரசுடைய மின்சாரத்துறையுடைய கருவூலத்துக்கு போய் சேருது. கொரோனாவில் அவங்கக்கிட்ட காசு கிடையாது, இப்போ வேலைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த நேரத்தில் இந்த அழுத்தத்திலிருந்து அவங்கள மீட்டு வரும்படி இந்த வீடியோ வேற அரசு அதிகாரிங்க பார்த்தீங்கன்னா உதவி செய்யும்படி தாழ்மூடுன்னு கேட்டிருக்கேன். இது இந்த வீடியோ போட்டது எனக்காக கிடையவே கிடையாது, தமிழக மக்கள் இந்த அழுத்தத்திலேருந்து வர்றப்போ அவங்களுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கக்கூடாது, இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு யாருக்கும் தெரியல இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயம் மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியல. அவங்க கரண்ட் பில் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள திட்டுறாங்க, எனக்கு எப்படி இவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படின்னு திட்டிட்டு அந்த கரண்ட் பில் எடுத்துகிட்டு போய் கட்டிடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னு யாராலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல.
சில பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், அது வெளியே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அரசாங்கமோ அதிகாரியோ எதாவது தப்பு ஆதாரத்தோடு பண்ணியிருந்தாங்கன்னா அது வெளியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய தப்பு எது ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்னா, ஆன்லைனில் போய் பார்த்தோம்னா 5வது மாதமும் 7வது மாதமும் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கணும், ரீடிங் போட்டிருக்கக்கூடாது. இதுதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ரீடிங் ஒருவேளை போட்டிருந்து நம்மளுடைய மின்சார அட்டை அதில் ரீடிங் என்ட்ரி பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்கள் முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மின்சார அதிகாரிகளும் மின்சார துறையை சார்ந்தவர்களுமே. மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, அதை சரியாக செய்கிறது. அரசு அதிகாரிகள் தன் அலட்சியத்தால் மக்களை தவிக்க விட்டுவிட்டனர் ஒரு சிலரால். மிக்க நன்றி. உங்கள் நரேஷ் சுப்பிரமணி, ஊத்துக்கோட்டையிலிருந்து.